வணக்கம் நண்பர்களே. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம். இதில் நமக்கு கிடைக்கிற இந்த நாட்கள் எவ்வளவு நாள் நம்ம பயணிக்க போகிறோம் நமக்கு தெரியாது. அப்போ இருக்கிற நாட்களில் நம்முடைய நேரத்தை நம்ம நல்லா செலவழிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம், ரொம்ப அதிகமாக வேண்டாம், 10 நிமிஷம் ஒரு அஃபர்மேஷன்ஸ், நல்ல அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். நைட்டு தூங்க போகும்போது கேட்கலாம். யாரோ எழுதின அஃபர்மேஷன்ஸை கேட்குறத விட நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆகணும், உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், அது சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வர எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிங்க. நம்ம என்னவோ ஆகணும் அப்படின்னு யோசிங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்னவோ ஆகணும், எப்படி ஆகணும் அப்படிங்கிறத யோசிச்சு அதையே வந்து அசை போடுங்க. ஸோ இப்போ மொபைல்ஸ்லாம் இருக்க ரெக்கார்ட் ஏதோ ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. உங்களோட அஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்லி அதை கேளுங்க. இல்லை உங்களோட அஃபர்மேஷன்ஸை நீங்களே மனசுக்குள்ளேயே உறுதிமொழியை சொல்லிகிட்டே இருங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் தேடிட்டு இருக்கிறது, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். நல்லா சொல்கிறேன், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு. சும்மா அது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது, ஆனால் நம்ம கேட்குற விதம்னு இருக்குது. நம்ம பேரண்ட்ஸ்கிட்டயே இது வேணும் அப்படிங்கிறதுக்கும் அடம் பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்களும் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை அடம் பிடிங்க, கடவுள்கிட்ட அடம் பிடிங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அடம் பிடிங்க. அடம் பிடிச்சா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நம்ம வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நன்றி.